மதுரையில் நான்வெஜ்ஜுக்குனே பெஸ்ட்டான ஹோட்டல் எதுன்னு கேட்டிங்கன்னா கோரிப்பாளையத்தில் இருக்க அஜ்மீர் மஹால்னு எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதவங்க கண்டிப்பாக போய் கண்ணை மூடிட்டு எல்லா ஐட்டத்தையுமே அங்கே ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே முஸ்லீம் பிரியாணி, அதாவது பெர்ஃபெக்டான ஒரு பாய் பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அல் அகமத் பிரியாணிக்கு தாராளமாக போகலாம். பிரியாணிக்குனே கீழே ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மாடியில் ஏசி இருக்குது, ஏசிக்கு தனியாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இங்கேயும் நான்வெஜ் ரெசிபிஸ் நிறையா இருக்குது. முக்கியமாக பிரியாணி தான் ஸ்பெஷலே. பிரியாணி ட்ரை பண்ணணும், பெஸ்ட்டான பாய் பிரியாணி எங்கே வேணும்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போகலாம். சிக்கன் பிரியாணி 150 மட்டன் பிரியாணி 240 கொடுக்குறாங்க. அதுபோக மித்த ஹோட்டலில் இருக்க மாதிரியே பரோட்டா, கிரில்லு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது. இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே மட்டன் கறி தோசை தானே ட்ரை பண்ணுறோன்னு வித்தியாசமாக சிக்கன் கறி தோசை ட்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி, கார சட்னி, ரெண்டு வகையான நான்வெஜ் கிரேவின்னு கொடுத்துருந்தாங்க. அதில் ஸ்பெஷலாக வந்து எப்போவுமே மட்டன் கறி தோசை தான் நல்லாயிருக்கும். இந்த ஹோட்டலை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சிக்கன் கறி தோசை வேறு லெவல் டேஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பாய் விட்டு மட்டன் பிரியாணி தாங்க. பிரியாணிக்கு அடுத்த குவான்டிட்டியும் அந்த வாங்குகிற காசுக்கு ஒர்த்தாகவும் சூப்பராக இருக்குது. பெஸ்ட்டான பாய் பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா தால்ச்சா, தயிர் வெங்காயம், முட்டை, அது கூடயே மட்டன் பீசஸோட பெஸ்ட்டான சீரக சம்பா பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. பாய் பிரியாணி எங்கெல்லாம் கிடைக்கும்னு தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் போய் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.